हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் கபடி மேட்ச் ரிவ்யூ தான் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதுவும் யாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ்க்கும் பெங்களூரு புல்ஸ். இந்த ரெண்டு அணிக்குமான பயங்கரமான மேட்சஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. இந்த ரெண்டு அணில பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட பெங்களூர் புல்ஸ்ல பாத்தீங்கன்னா பவன்குமார் ஷெராவத்ல இருக்காங்க. அதனால சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க நசீம் அகமத், அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நசீம் கேலக்சி. இந்த மேட்சோட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் பாயிண்ட்ஸில் பெங்களூர் புல்ஸ் 19 ரைட் பாயிண்ட்ஸ், அதாவது 19 ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் வாங்கியிருக்காங்க. 15 ரைட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ். இந்த டீமில் கூட ஒரு வாட்டி கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைட் பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. டேக்கிள் பாயிண்ட்ஸ் 12 டேக்கிள் பாயிண்ட்ஸ் தமிழ் தலைவாஸும், 14 டேக்கிள் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் புல்ஸும் வாங்கியிருக்காங்க. ஆல் அவுட்டில் 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ், 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் புல்ஸ். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரெண்டு டீமுக்கு பார்த்தீங்கன்னா 1-1. இப்போ பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா அதாவது டீமோட என்ன ஸ்கோருன்றது பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் 30 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஆனால் பெங்களூர் புல்ஸ் 8 ஸ்கோர் அதிகமாக, அதாவது பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் அதிகமாக, 38 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ அதிக பாயிண்ட் எடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். யார் முதல்ல அதிக பாயிண்ட் எடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புத், பவானி ராஜ்புத், அதாவது தமிழ் தலைவாஸில் 8 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புத் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கான். மஞ்சத்தே வெறும் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஒரு போரான இது. பிரபஞ்சன் 3 பாயிண்ட்டு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புத் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதே போல் பெங்களூர் புல்ஸில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதாவது பவன்குமார் ஷெராவத் 9 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அதே போல் அவங்க தான் அதிகமான பாயிண்ட்ஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டீமுக்காக எடுத்து கொடுத்தாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக 2-3 நிமிஷம் ஒதுக்கி பார்த்தது எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விலைக்காக கிளிக் பண்ணி ஆளுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.